தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நோய் பாதிப்பு அதிகம் உள்ள இடங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நோய் பாதிப்பு மற்றும் பரவலை கட்டுப்படுத்த வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் கூடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது பற்றியும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு அமல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதுபற்றி பரிசீலித்து முதலமைச்சர் இறுதி முடிவை அறிவிப்பார் என தெரிகிறது. இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை அண்ணா சாலை வழியாக முதலமைச்சர் சென்றபோது வழியில் முகக்கவசமின்றி சென்ற பொதுமக்களை பார்த்த முதலமைச்சர் உடனடியாக தனது வாகனத்தை நிறுத்தி வழியில் சாலையில் நின்ற பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். சாலைகளில் முகக்கவசம் அணியாமல் நின்றவர்களிடம் அரசின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். மருத்துவம் முன்களப் பணியாளர்களின் ஈடு இணையற்ற சேவையை உணர்ந்து செயல்படுங்கள் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டு வரும் 904 படுக்கை வசதிகளுடன் கூடிய கோவிட் சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்த சிகிச்சை மையத்தில் 11 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 ஆக்சிஜன் சேமிப்பு கலன்கள் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.